ஸ்பாக்கிங் ஆகிடுச்சு. என்னது சாரி ஸ்பாக் இஸ் ஆல்ரெடி டேக்கன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் கிஷோர், வெல்கம் டு சேனல். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷிங் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட இந்த வருஷம் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாப்பியாக தான் முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து சரி வீட்டில் போர் அடிக்கிறது, எனக்கு கண்டென்ட் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபஸ்ட்டு என்ன வந்து நினச்சேன்னா, இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் பைக்ஸோட லாக் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் வந்து ரொம்ப நாளாக போடாமல் இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் அதை மறந்தே போயிட்டேன். ஸோ அவருக்கு தான் ஞாபகம் வந்துச்சு, கண்டென்ட்டே இல்லாதப்ப தான். ஸோ வந்து இப்போ தான் அந்த போடலான்னு வந்திருக்கேன். போர் அடிச்சது வீட்டில், பசங்களும் வரேன் அப்படின்னாங்க. ஸோ எடுத்து சும்மா எங்கே சுற்றலாம் அப்படின்னாங்க. ஸோ இப்போ தான் அங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ அது எப்படி அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸோ பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து எப்படி அன்லாக் பண்ணுறதெல்லாம் இங்கே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து போர் வழி என்ன கதை அதெல்லாம் சொல்லிட்டு எங்கே போகிறோம் சும்மா அப்படியே ஜாலியாக. அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் எதாவது அவங்க பார்த்து, அதுக்கப்புறம் சும்மா ஜாலியாக வீட்டுக்கு வரது. போய்ட்டு எனக்கு தெரிஞ்சு எங்கேயே தூரமாக விட்டுட்டு அப்படியே அங்கே பஸ்ஸில் இருந்து வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அண்ணா நகரில் இருக்கேன். அண்ணா நகர் வந்து 4th Avenue ரோடில் இருக்கேன். அதோட எண்ணில் நியர்லி வந்து விஆர் மால் இருக்குல்ல, அங்கே இருக்கேன். ஸோ வாங்க இப்போ போகலாம். ஸோ காய் சைக்கிள்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து அந்த 4 cycle இருக்குது. அப்புறம் வந்து திருமங்கலம் மெட்ரோ வாண்டை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 இருந்துச்சு. ஸோ நான் 5 பேர் இருந்தாங்க, 3 பார்த்தோமா, அதுக்கப்புறம் 3 பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இங்கே 2 எடுத்துக்கலான்ற மாதிரி இருந்தோம். ஆனால் இங்கே 4 இருக்குது. ஸோ இங்கே 4 எடுத்துகிட்டு அங்கே வந்து 1 எடுத்துக்கலான்ற மாதிரி. இல்லை, அது எல்லாமே ரொம்ப டஸ்ட்டியாக இருக்குது, ரொம்ப நாள் யாரும் யூஸே பண்ணுறதில்ல போல். மெட்ரோவில் இருக்கிறத மட்டும் எடுக்கிறாங்க போல, இங்கே இருக்கிறது யூஸே பண்ணுறது போல. சம்மாளுக்காக இருக்குது, ஃபுல்லாக டஸ்ட்டு. அதான் பசங்களை போயிட்டு வண்டியிலேருந்து துணி எடுத்துகிட்டு வரலான்னு போயிருக்காங்க. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த லாகின்லாம் முடிச்சிட்டேன். லாகினை வந்து வீட்லேயே பண்ணிட்டு வந்துருக்கேன் முடிஞ்சளவு, ஏன்னா சத்தியமாக முடியல லாகின்லாம், ரொம்ப நேரம் ஆகுது. எப்படியோ முடித்து இப்போ தான் லாகின்லாம் முடித்தேன். அண்ட் வந்து இதில் வந்து 2 ஆப் இருக்குது. ஒன்று வந்து ரெட் கலரு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த ப்ளூ கலர். ப்ளூ கலரில் வந்து இதோ ரெட் கலர் ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள். ப்ளூ கலர் தான் வந்து சென்னை அண்ட் நியூ டெல்லி போட்டு. ஸோ அது பண்ணேன். ஆனால் உள்ளே போய் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து கடைசியில் ரெட்டுக்குள்ளே தான் போகுது. அப்புறம் அதுலேருந்து பேக் வந்தால் தான் வந்து ப்ளூ கலரில் வந்து நம்மளை சைக்கிளே வந்து இது பண்ண முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்ட் பைக் அப்படின்னு இருக்குது. ஸோ ரெண்ட் பைக் கொடுத்துட்டு ஓ கிளிக் ஆகாமல் இருக்கான். ஓகே, பார்த்தீங்கன்னா பார் கோடு வந்து 3 இடத்துல இருக்குது. 1, 2 சம்திங் இயர். நான் இது கொடுக்குறேன். ஸோ லாகின் ஆகிடுச்சு. என்னது சாரி ஸ்பாக் இஸ் ஆல்ரெடி டேக்கன் டை அனதர் 1. (7) 9 (6) 0. ஐயோ, அந்த வண்டியில் எடுக்க முடியாதுங்க சத்தியமா. (7) 9 (6) 0 இது தான்டா. அங்கே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் திரும்ப அந்த சைக்கிள் இல்லை இல்லை தான் காமிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் பண்ணிட்டேன், இந்த திருமங்கலம் மெட்ரோ வரைக்கும் நடந்து வந்துட்டேன். ஸோ அங்கே தான் பசங்க அந்த 2 சைக்கிள் எடுத்தாங்க. அங்கே 3 இருந்துச்சு. ஸோ அவனுக்கு 2 எடுத்துட்டாங்கன்னா எனக்கு ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று அப்படியே பிடிச்சி வைங்களா அப்படியே நான் அதை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுவும் வருமானு தெரியல. இந்த ஆப் கொஞ்சம் கோலாக தான் கொடுக்குது, லைட்டாக, ரொம்ப இல்லை லைட்டாக. இதே கவர் பண்ண முடியும், கன்ஃபார்ம் ஆகுமா ஆவாதா? ஆகலையே, சரி. ஆமாம் ப்ரோ, நீங்கள் டோரா வாங்க பாருங்க. வரல உனக்கு தெரியாம வச்சுரா. ஸோ காய்ஸ், இந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா சரியான கோளாறு கொடுக்குது. ஒரு வழியாக அப்படியே எடுத்துகிட்டு இப்போ தான் ஒரு ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். அந்த பாருங்கள், எங்கால் ஒருத்தர் வண்டி கிடைக்காமல் பைக்கில் வந்துருக்கிறாரு. ஐயோ, சரியான வாய் போகிறான் பாருங்க, அசிங்கசமாக வருது வாயில்.
பின்னாடி பாய்ஸ் வராங்க. நம்ம பறக்குறீங்க ஜிட்டா. ஸோ கைஸ் என் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஓட்டுறது வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா மூணு கீர் கொடுத்துக்கிறாங்க, 1, 2, and 3. அது பாருங்கள் ஒரே நிமிஷம், 1, 2, 3. 1 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம நார்மல் சைக்கிளில் ஃபஸ்ட் கீர் ஓட்டோம்ல அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் கீர் வந்து இட்ஸ் ஃபைன், எப்படி சொல்கிறது, அது போட்டது ஓட்டால் தான் நல்லாவே இருக்குது, வண்டி நல்லா மூவ் ஆகுது. தேர்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது, தேர்டு வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்பீடு போயிட்டதுக்கப்புறம் அது ஃபைன் ஆகிடும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா பில்லாம் கொடுத்துருக்காங்க, பில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரே நிமிஷங்களா காமிக்கிறேன், கோப்ரோ ரைட்டில் மாற்றிட்டு தான் காமிக்கணும். ஆமாம் பாருங்கள் பெல்லு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ஒரு டேஞ்சர் லைட், கேரியர்லாம் இல்லை இதில், ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓட்டுறதுலாம் நல்லாதான் இருக்குது, கொஞ்சம் நல்லா மெயின்டெயினே பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காற்றுல நல்லா அடிச்சுட்டு, ஒன்று ரெண்டு சைக்கிள் தான் வந்து காற்றில்லை, மிச்ச எல்லா சைக்கிளும் நல்லாவே காத்திருக்கு. ஸோ ஒன்று ரெண்டுலாம் காத்தில்லை. தொகாசி இந்த சைக்கிள் வந்து நான் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே மொக்கையாக தான் இருக்கும், கேவலமாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஓட்ட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். பட் நிஜமாக நல்லா இருக்குது, பிகாஸ் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட இது நல்லா மெயின்டைன் பண்ணி போட்டாங்கன்னு தெரில எனக்கு. இது ப்ரைவேட் கம்பெனினால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் இது முக்கியமாக, இது வந்து நானே வந்து ரொம்ப வருஷமாக இதுதான், ரெண்டு வருஷமாக இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் சென்னையில். ஸோ நான் 2 வருஷமானே நினச்சின்னா இது வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதனால கம்மியாக தராங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். நேற்று தான் நான் வீடியோவில் பார்த்தேன் இது வந்து ப்ரைவேட் கம்பெனி போல். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தா இது ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது, வேர்ல்டு சுற்றி நிறைய இருக்குது, நிறைய ரொம்ப இடத்துல இருக்குது போல். ஸோ இந்தியாவில் வந்து முக்கியமான இடத்துலலாம் மட்டும் இருக்குது, ஹைதராபாத், நியூ டெல்லி, சென்னை முக்கியமான இடத்துல மட்டும் இருக்குது போல். ஸ்டார்டிங் இந்த லாகின் சொன்னல, லாகின் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோன் நம்பர் இல்லை மெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணப்பறம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், அதில் என்ன பண்ணணும், நம்ம கார்டு வந்து டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு, ஜிபே இல்லாமல் வந்து ஒர்க் ஆகலை, திரும்ப பேக் வந்தது. ஸோ கார்டு தான் கொடுத்தோம், அது விசா கார்டு தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன், விசா கார்டு தான். ஸோ அந்த கார்டு வர, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ₹1 தர மாதிரி இருக்குது, ₹1 வந்து பே பண்ணோம். ஸோ பே பண்ணிட்டப்புறம் வந்து அப்புறம் வந்து நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு 5 ரூபீஸ் தான், வெறும் 5 ரூபீஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபீஸ் தான் நீங்கள் தரணும். 5 ரூபீஸ் ரொம்ப கம்மி தான் இப்போ. ஸோ இங்கே அண்ணா சும்மா எப்படி சொல்கிறது, வண்டி இல்லை சும்மா ஜாலியாக சுற்றலாம், எதுவும் சுற்றினு இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய சாகசம் பண்ண போகிறோம், ஸ்கை வாக் பிரிட்ஜே ஏறி இறங்க போகிறோம். அது பாருங்கள் பறக்கிறார் எங்கள் ஆள், அவர் அவள் தான் லைஃப் அவருக்கு. கொஞ்ச நேரத்தில் 10 கீர் 1 வர போட்டு நான் 2 போட்டேன் பா உஷாரா. வழியில் அடிக்கிறோம் சொல்றேன்ச்சு. ஆமா இப்ப அப்படியே போருமே இறங்க வேண்டியதா, பிரிட்ஜ் டவுன் தானே. ஹாய், கை விட்டு சாக சொல்லாங்க அமைப்போம் பார்த்தீங்களா இல்லையா, வண்டி பறகுது, வீல் கழண்டி ஓடிடும் போல ஃபைன் போது. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்களா பிளான் அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணி பக்கத்தில் முடியலான்னு பார்த்து மெரினா பீச் வரைக்கும் வந்துட்டோம். மெரினா பீச்சில் வந்து இங்கே ஸ்விம்மிங் ஃபுல் பக்கத்துலேயே ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இப்போ அங்கே நின்றுருக்கேன், இந்த சைக்கிளை நிற்க வச்சுட்டு அங்கே நின்றுருக்கேன். இதில் ஒரு ஒன்று ரொம்ப ப்ளஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அண்ணாநகர சைக்கிள் எடுக்கிறீங்கன்னா திரும்ப அண்ணாநகரில் ஒன்றுலாம் இல்லை. ஸோ வந்து நீங்கள் இது மாதிரி ஸ்டேஷன் வந்து நம்ம சென்னையில் வந்து அங்கங்கே இருக்குது, முக்கியமான ஏரியா தான் இருக்குது. இப்போத்திக்கு வந்து நம்ம கொளத்தூர் அந்த சைடு அந்த சைடு எங்கேயுமே வரல, சின்ன சின்ன ஏரியாஸில் எங்கேயுமே வரல, பெரிய பெரிய ஏரியாஸில் வந்துருக்கு. எப்படி வேறு பீச்சு, அப்புறம் இந்த மால்ஸ், அப்புறம் அண்ணாநகர், வேளச்சேரி, அதுமாதிரி ரொம்ப மெயின் ஏரியாஸில் மட்டும் தான் விட்டுருக்காங்க. ஸோ இது நீங்கள் இப்போ அண்ணாநகரில் எடுத்தீங்கன்னா நீங்கள் திரும்ப அண்ணாநகரில் தான் ஒன்று ஒன்றும் இல்லை, நீங்கள் மெரினாவில் வந்துட்டு இங்கேயும் ஒரு ஸ்டேஷனரி எல்லா இடத்துல ஸ்டேஷனுக்கு சொல்லி எங்கே வேணால் பார்க் பண்ணிக்கலாம், அதுதான் மேட்ரு. அப்புறம் 1 ஹவருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் தான் காஸ்ட் பண்ணுறாங்க, அப்புறம் லாகின் பண்ணும்போது 1 ரூபி எடுக்கிறாங்க சேஃப்டிக்காக.
அதுக்கப்புறம் 1 hour 5 rupees 2 hour 10 rupees அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அது ஒன்றும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடையாது இந்த சைக்கிளுக்கு. சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஈஸியாகவே இருக்குது சொல்லப்போனால். காய்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஐயோ சமம் கோலாக இருக்குதுச்சு, லாக்கே ஆகலை. என்னது இந்த பார்க் நம்ம மட்டும் தான் பண்ண முடியுது, ரிட்டனே பண்ண முடியல, ரொம்ப வந்து கடுப்பேறிச்சு. அப்புறம் பார்த்தா நெட்ஒர்க் இஷ்யூவான்னு பார்த்தா நெட்ஒர்க், அப்புறம் நெட்ஒர்க் மாற்றினோம், அப்புறம் வந்துச்சு நெட்ஒர்க் மாற்றினே வந்துச்சு. நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன், இந்த நெட்டு ஸ்லோன்னு நினைக்கிறேன். வேறு நெட்டு கனெக்ட் பண்ண அப்புறம் வந்துச்சு, டப்புன்னு இல்லை, அதுவும் கொஞ்ச நேரம் இது பண்ணி லாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ண கிடச்சி ஆச்சு. அது ரொம்ப கோலாக இருக்குதுச்சு. அது என்ன ஆப் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, ஆனால் சத்தியமாக நெட்ஒர்க் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா 1 hour 5 rupees அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 1 hour 5 rupees ஒன்றும் போகல. நாங்கள் அங்கேருந்து வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour தான் ஆயிருக்கும். ஆனால் வந்து எனக்கு 27, என் ஃப்ரெண்டுக்கு வந்து 33, ஸோ 25 அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. 1 hour 5 பட், ஆனால் வேறு ஏதோ கதை தான் அது. ஏன்னா அது எல்லாமே எனக்கு 27 போட்டிருந்தாங்க, 5 தான் சொன்னாங்க. பட் ஆனால் நிறைய யூடியூபில் 5 அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் 5 கிடையாது, ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். அதிகம்னா அதிகம் கிடையாது, கம்மி தான். அப்படின்னா 5 அவங்க சொன்ன 5 கிடையாதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அப்படியே இப்போ மெரினாக்கு வந்துட்டு சும்மா அப்படியே சில் பண்ணிருக்கோம். கிளைமேட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஏறிட்டு இருக்கு. ஸோ இப்போ அப்படியே பசங்க வந்து மெட்ரோவில் போகலாம். நாங்கள் மெட்ரோனா கரெக்டாக போய் அண்ணாநகரில் நின்றோம்ல, திருமங்கலம்ல அப்படியே நின்றோம். ஸோ அப்படியே திருமலம் போய் இறங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா மெரினா வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி ஹைகோர்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து வந்து மெட்ரோவில் வந்துட்டோம். மெட்ரோவில் வந்தாலே சீக்கிரமாக வந்துட்டோம். ஸோ இதான் நாங்கள் சைக்கிள் விட்ட இடம். ஸோ இப்போ அப்படியே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். இங்கெல்லாம் சம மழை பெஞ்சிட்ருக்கு இருக்கா. ஸோ இதெல்லாம் எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு தெரியல, என்னால் மழை பெய்யும் போல். ஸோ இந்த சைக்கிள்லாம் இது எடுக்கிறீங்கன்னா முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க, ஏன்னா காலையில் எடுத்துகிட்டு டைமிங்லாம் பண்ணி போகிறீங்கன்னா லாகினுக்கு ரொம்ப டைம் ஆகிடுது, அண்ட் பேங்க் அக்கௌண்ட் அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டு போயிடுங்க, முன்னாடி செக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் சில சைக்கிளுங்கெல்லாம் கொஞ்சம் கோளராக தான் இருக்குது, கொஞ்சம் காற்று காப்பாற்றுக்கோங்க. இந்த சைக்கிள் கொஞ்சம் நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. தென் வேறு என்ன, இந்த லாகின் தான் கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க் பண்ணது வந்து அது அதுதான் ரிட்டர்ன் பண்ணது வந்து ரொம்ப அதுவும் ரொம்ப டைம் எடுத்துச்சு. அது ஏன் நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன், ஏன்னா மற்றவங்க எல்லாருக்குமே ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்ல வேலை இன்றைக்கி வந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நாங்கள் மலையில் எங்கேயும் மாட்டல, இப்போ கூட லைட்டாக டிசில் தான் ஆகுது. ஸோ சீக்கிரமாக வீட்டு போய் நினைக்கிறேன். ஸோ கிளைமேட் நல்லா இருந்துச்சு, அதனால் வந்து ஈஸியஸ் ஆகிட்டோம். ஸோ எஸ் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுறேன். தென் வந்து ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன்.